வணக்கம். நோகாம நொங்கு சாப்பிடுறங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டென்னிஸ் ஆடாதவங்களை கூப்பிட்டு நீங்க தான் பெஸ்ட் டென்னிஸ் பிளேயர்னு சொன்னா, கபடி ஆடாதவங்களை கூப்பிட்டு நீங்க தான் பெஸ்ட் கபடி பிளேயர்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஆடாம ஜெயிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம்தான். இன்னைக்கு என் கூட இருக்கவங்க எந்த கேம்ல ஆடாம ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறது அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. வணக்கம். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி என்னென்னா, இந்த கதையை ஃபஸ்ட்டு நம்ம யோசித்த உடனேயே இந்தந்த கேரக்டருக்கு இவங்க நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஜென்ரலாக ஒரு கதை எழுதும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, இந்த கேரக்டருக்கு இவர் இவர் டேட் இல்லைன்னா இவரை வச்சு பண்ணலாம், இல்லை இவர் டேட் அப்போ ஏதாவது காம்பினேஷன் இருந்ததுன்னா இவர் இன்னொருத்தரை வச்சு பண்ணலான்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் யோசிப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கேரக்டருக்குமே ஆப்ஷனே எழுதலை, ஆப்ஷன் எழுதவில்லை. இது இந்த பண்ணிருங்கிற கேரக்டர் பண்ணால் கருணாகரன் தான் பண்ணோம், கருணாகரன் பண்ணலைன்னா இந்த படம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த பூமிநாதன்கிற கேரக்டர் பாபி சிம்மா தான் பண்ணணும். ஸோ பாபி சிம்மா பண்ணோன்னா அது பாபி சிம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி, ஏன்னா இவங்களை மனசில் கதை எழுதும்பொழுதே இவங்க மனசுக்குள்ளே இருந்ததுனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் நரேன், கேஎஸ் ரவிக்குமார் சார், ராதா ரவி சார், இவன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் கூட இவங்க இந்த ரோலை பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது இருக்குல்ல. ஏன்னா கேஸ்டிங் வந்து ஒரு படத்தினுடைய 50% வெற்றிக்கு வந்து ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். இன்றைக்கி தேட்டரில் ஜனங்க பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்பொழுது என்னென்னா, நம்ம அன்றைக்கி நினச்சது வந்து தப்பாக போகலங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு மறுபடியும் லெவல் ஜாஸ்தியாகுது. பாபி நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஜிகர் நடெல்லாம் உங்களை பார்த்து பயங்கரமாக டெரராக நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதாவது சில பேருக்கு தான் வந்து அந்த ஒரு முக பாவனை இருக்கும் நம்ம சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிரகாஷ்ராஜ் சார் இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய ரகுவரன் சார் இருக்கட்டும். அதாவது காமெடி அப்படின்னா வந்து காமெடிக்கு செட் ஆயிடுவாங்க, அண்ட் வில்லனா பார்த்தா வில்லனுக்கும் செட் ஆயிடுவாங்க. ஸோ அதே முகபாவனை வந்து கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ நீங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? பேசிக்கா ஒரு ஆக்டர்னா எல்லாமே பண்ணோன்றது, நாட் காமெடி ஒரு ஒரு இது அதுன்னு கிடையாது. ஆல் ஜோனஸ் ஒரு ஆக்டர்ன்றது அது எல்லா கேரக்டர்ஸும் பிஹேவ் பண்றது ஒரு ஆக்டர்ன்றது. ரொம்ப நான் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைனா கேட்டேன், நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஷார்ட் ஆன்சரா நீங்க பதிலா அதான் பதிலா. ஓகே சூப்பர். அண்ட் கருணா நீங்க சொல்லுங்க, நீங்க நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ல நாங்க பாத்திருக்கோம், நல்ல ஃப்ரெண்ட் ரோலா இருக்கட்டும், இல்ல ஜோக், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் உங்களை நாங்க பாத்திருக்கோம். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, சோ இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி உங்களுக்கு? ஆக்சுவலா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் பத்ரி சார் கூப்பிட்டு கதை சொன்னாரு, நான் எந்த ரோல் சார் பண்றேன் அப்படின்னு. இப்பயும் கேக்குறது நம்ம ஒரு ரோல் பண்ணுவோம், இல்லை நீ தான் அந்த லீட் ரோல் பண்ணுற அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டு, காமெடி படமா சார் அப்படின்னு. ஆமான்னு தெரிச்சாரு. அதான் சரி, ரொம்ப பண்ண என்னால் முடியுமா சார் அப்படின்னா, நீ கண்டிப்பாக பண்ணுவேன், நான் இல்லை இல்லை சப்போர்ட் அப்படின்னாரு. ஸோ சந்தோஷமாக இருந்தது, அகெயின் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. அண்ட் விஜய், ஸோ பார்க்க வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய படங்கள் நீங்கள் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவா, ரொம்ப சமத்துவா, ரொம்ப அப்பாவை அப்படிப்பட்ட பொண்ணு தான், கொஞ்சம் அழுக்கா, கொஞ்சம் ஸ்லம்ல, கொஞ்சம் சேரியா, இப்படி நடிக்கிறீங்க, இன்டர்வியூ நம்ம கிட்ட ஏன் இப்படி வரீங்க? கேர்ள் நெக்ஸ்ட் டோர்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். கண்டிப்பா. சோ ஏன் இப்படி உங்களுக்கு ஏன் வந்து எல்லாரும் இப்படி ஒரு பாவப்பட்ட கரெக்டர் குடுக்குறாங்க நினைக்கிறீங்க? தெரியல, இத பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு போல. ஓகே, இல்ல பத்ரி சாரே சொன்னாரு, நான் வந்து இதுக்கு முன்னாடி படத்துல கூட வந்து லைக் என்னால ஒண்ணு யோசிக்க முடியல, அதுல வந்து லைக் எப்படி ஒரு மாடர்னான கேரக்டர் இருந்துச்சு. பட் விஜயலட்சுமினா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படின்னு எல்லா மைண்ட்லயும் இருக்கு. அது வந்து இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாங்க பிளான் பண்ணியே மாத்தணும். இருக்கும் பட் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாரும் இதை பண்ணல, நான் பெருமையா சொல்லிக்கலாம். நான் ஒரு கிரிக்கெட் புக்கி இந்த தமிழ் பிரச்சனை பாத்தீங்கன்னா, படம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட்
ஸோ எனக்கு என்ன ஜாலி அப்படின்னா, இது வரைக்கும் யாருமே பண்ணல அப்படின்றதுனால நம்ம ஏதாவது பயங்கரமாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பத்ரி சார் அந்த கஷ்டம்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம், நேராக ஷூட்டிங் காமிச்செல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு செம்ம ஃபன்னு. ஆனால் அந்த படத்தில் வந்து என்னென்னா பத்ரி சார் மாதிரி தான் எனக்கும் திடீர்னு கர்ணா கார் ஓட்ட தெரியாது அப்படின்றது கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கர்ணா வந்து மவுண்ட் ரோட்டில் கார் ஓட்டி மிகப்பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்சு டே அண்ட் நைட்லாம் கார் ஓட்டியிருக்காரு கர்ணா படத்தில். பட் இட் வாஸ் ஃபன். ஒரு நாள் ராதா ரவி சார் பக்கத்துல உட்காந்துருப்பாரு, கர்ணா கார் ஓட்டணும் ஸ்ரீநகர்ல பிரிட்ஜு மேல முன்னாடி இருக்குல்லாம் இருக்குது. கர்ணா வந்து கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாரு. ரவி சார், ராதா ரவி சார் பார்த்துட்டு என்னன்னா, தம்பி வந்து ஏதோ அந்த போலீஸ் டிராபிக் போலீஸ் ஏதாவது பிடிச்சிட போகுதுங்கிற டென்ஷன்ல இருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கவலைப்படாத கண்ணே, அண்ணக்கிறேன், அண்ணன் பாத்துக்கிறேன், அண்ணனுக்கு தெரியும் கண்ணு, நான் பாத்துக்கிறேன் கண்ணு, அண்ணன் இருக்கேன் கண்ணு, அண்ணன் இருக்கேன் கண்ணு. நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பயமே அண்ணன் இருப்பாரான்னு. நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ரோல்ல வந்து இவர் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? நான் தான் இந்த படத்துல ஹீரோ. அதனால அமைதியா உட்கார்ந்திருக்கேன். ஆக்சுவல் ஹீரோ, ஆக்சுவல் ஹீரோ அவர்தான். அப்படியா? படத்துல நான் தான் ஹீரோ. அப்ப கர்ணா டிரைவர் சும்மா ஹீரோ எடுத்துட்டாங்க. நான் சும்மா ஒரு சின்ன கருத்தை பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்குள்ள எல்லாரும் கூடயும் டிராவல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தியேட்டர்ல நல்லா கை தட்டினாங்க, ரொம்ப என்ஜாய் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி என் ஃபேமிலியோட படம் பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய்மெண்ட் பார்க்கும் போது, தியேட்டர்ல என்ஜாய்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட மியூசிக் பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு பாடலும் வந்து ஒரு ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. அந்த போஸ்டர்ஸும் ட்ரெய்லர் ப்ரமோ சாங்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, எக்ஸ்க்ளூசிவான சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அண்ட் பாடல்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துல? பாட்டு ஒரு காமெடி படத்துக்கு வந்து ஜென்ரலாகவே சாங்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும், மியூசிக் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணும். சாங் ஹிட் ஆகணும், சாங் வந்து நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லையில் எல்லா சாங்குமே ஹிட்டு. ஸோ ஒரு காமெடி படத்துக்கு அது பெருசாக இருந்தது. அப்புறம் எங்கள் டைரக்ட் பண்ண உள்ளத்தை அளித்தால எல்லா சாங்குமே ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு காமெடி படத்துக்கு சாங் ஹிட் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பக்க பலமாக இருக்கும். இந்த படத்தில் ஷான் ரோல்டன் அவருடைய ரோலை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட எல்லா படமுமே வந்து இதுக்கு முன்னாடி ரீசன்ட்டா இருக்கிற எல்லா மூணு படமே நல்ல ஹிட், சாங்ஸ் எல்லாமே ஹிட். சோ இந்த படத்துல வந்து, ஆனா இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு சின்ன இது இருந்ததுன்னா, இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சாங், ஓடுற நிறைய விடாம துரத்துன்னு ஒரு சாங். அந்த சாங் முழுக்க வேற வேற இடத்துல வேற வேற சீக்வன்சஸ் நடந்துட்டு இருக்கும். சேஸ், அந்த சேஸுக்கு பின்னாடி ஜென்ரலா எல்லாமே ரீ ரெக்கார்டிங் தான் போடுவாங்க. ரீ ரெக்கார்டிங் போடாம ஒரு சாங்கா போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த சாங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பெப்பியா ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு, அதுவாக இருக்கட்டும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து தண்ணியில் மிதக்கும் தாம்பரநாயா, அந்த சாங்காக இருக்கட்டும். அப்புறம் நாளெல்லாம் சிங்காரிச்சு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷான் வந்து அஞ்சு சாங்லேயும் அஞ்சு வெரைட்டி கொடுத்து அவருடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இன்புட் போட்டு கொடுத்து பண்ணியிருக்கிறாரு. எஸ்பெஷலி அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ், ரீரெக்கார்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா எல்லாரும் ஆடியன்ஸை தான் சொல்கிறாங்க, அந்த ரெண்டரை நிமிஷம் கிளைமேக்ஸ் கிரிக்கெட் மேட்ச் வந்து அவ்வளோ டென்ஷனாக இருந்தது. எப்போ எந்த ஊழல் நடக்குது, இந்த ஓவரில் எப்படி போட்டுருவாங்களா, பால் போட்டுருவாங்களா, இந்த புக்கி ஜெயிச்சிருவாங்களா, போலீஸ் பிடிச்சிருமாங்கிற ஒரு டென்ஷன் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னாங்க. அந்த டென்ஷனை ஹோல்டு பண்ணி அந்த டென்ஷன் ஆடியன்ஸுக்கு கொடுத்தது வந்து ஷான் ரோல்டனோட மியூசிக் தான். அந்த மியூசிக்னுடைய பிரம்மாண்டம் அது ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த படத்தில் யாரெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க சார்? ஏன்னா வந்து நாங்கள் நிறைய பாடல்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கும்போது வந்து ஏஞ்சல்லாம் வந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் இவங்களுக்கு பின்னாடிலாம் நின்று ஆடுறாங்க. அந்த சாங் வந்து ஷெரீப் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணார். ஷெரீப் மாஸ்டர் வந்து ஷெரீப் மாஸ்டர் மூணு சாங் பண்ணார். ஒரு சாங் வந்து தினா மாஸ்டர் பண்ணார். ஒரு சாங் வந்து ஃபைட் மாஸ்டர் பண்ணார். ஃபைட் மாஸ்டர், ஆமா எப்படி டான்ஸ்ல வந்து ஃபைட் மாஸ்டர் நீங்க கொடுத்து ஒரு டிஃபரண்ட் காம்பினேஷன், டிஃபரண்ட் காம்போ, ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீங்கற மாதிரி, சாங் வாங்குனா ஃபைட் ஃப்ரீங்கற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொடுத்தோம். ஹரி மாஸ்டர், ஹரி தினேஷ், தளபதி தினேஷ் மாஸ்டருடைய பையன். நான் சொன்னேன் இல்ல, இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சேஸ்ங்கறது இருக்கு இல்லையா, சோ அது ஃபுல்லாவே ஆக்சன் சீக்வென்ஸ் தான். கர்ணா வந்து ஒரு தியேட்டர் மாடியிலேருந்து குதிச்சு அதுக்கப்புறம் ஜீப்பில் துரத்துவாங்க, சைக்கிளில் ஏறி சைக்கிள்லேருந்து காருக்குள்ளே ஜம்ப் பண்ணி கார்லேருந்து கமிஷன் ஆஃபீஸ்குள்ளே போய் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து பாபி கிக் பண்ணோடனே ஒரு இது டிரான்ஸ்ஃபார்மரில் போய் மோதி, இப்படி பல விஷயங்கள் அந்த சாங்குக்குள்ளே இருந்தது. பாபி வந்து மேல இருந்து வண்டி மேல ஜம்ப் பண்ணோம், ஒரு தடவை ஜம்ப் பண்ணாரு, அது ஈவினிங் ஆல்மோஸ்ட் ஷூட் முடிய போற டைம்ல. சோ எப்பயுமே வந்து எந்த டைரக்டருக்குமே 5 to 6 அப்படின்றது ஈவினிங் பயங்கர பிரஷரான டைம்.
பாபி அங்கேருந்து மேலேருந்து குதிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் கிழிஞ்சது, திருப்பி தைச்சாங்க, ரெண்டாவது வாட்டியும் கிழிஞ்சது, இருபதாவது மூணு செட் மூணு பேண்ட்டு கிழிஞ்சிச்சு. இல்ல பாபி சொல்லிட்டு இந்த ஃபைட்ல நான் கிழிச்சிடுறேன் சார், ஃபைட்ல கிழிக்கிறேன் பாருங்க, அது என்ன கிழிடு அப்படின்னு வந்து முடிஞ்சு பேண்ட் கிழிஞ்சிச்சு. இந்த சேனல்ல தைரியத்துல வந்து போடா க்ளோஸ் வச்சு எடுத்துக்கோ, இந்த சேனல்ல தைரியமா சொல்லலாம், பாபி கிழி கிழினு கிழிச்சிட்டாரு. படத்துல வந்து கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இது வந்து நீங்க எப்படி இது ஒரு விஷயமா இந்த படத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த தாட் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட்ங்கிறது வந்து ஒரு ரிலிஜன் மாதிரி, ஒரு தெருவில் வந்து ஒரு எப்படி எல்லா தெருவிலையும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமோ அதே மாதிரி எல்லா தெருவிலையும் ஏதாவது ஒரு சவுத்தில் ஒரு மூணு ஸ்டம்ப் வரைஞ்சி தெருவில் கிரிக்கெட் விளாட்ற பசங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரிலீஜியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன விஷயம் ஒரு தீமை உள்ள நுழைஞ்சிருக்குன்னா இது எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணும். இதை நம்ம டீட்டெயிலாக சொன்னால் எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க, அதை நம்ம ஹியூமராக சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆம்பிஷன் நோக்கத்தோட ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் ஆடாமஞ்சிச்சு கூட. அண்ட் இன்னொன்று, இந்த படத்தில் வந்து இப்போ நிறைய பேர் மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி பேசுவாங்க, அது எப்படி நடக்குது அப்படின்றது தெரியாது. ஐயோ அவன் காசு வாங்கிட்டான் அவன் காசு வாங்கிட்டான் அப்படின்னு எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஃபிக்ஸ் பண்ண முடியும், யார் இந்த ஒரு புக்கின்றவன் யாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது தெரியுமா. இது ரொம்ப சாதாரண லெவல் மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சீனே இந்த படத்தில் இருக்குது. ஒரு சின்ன பசங்க விளையாடுற மேட்ச்ல வந்து எப்படி வந்து புக்கி வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டதுனால அதனால தான் ஜனங்க ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்றாங்க, ரொம்ப ஈஸியா ரசிக்கிறாங்க அந்த படம். ஆக்சுவலி மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றது நம்ம டிவியில கிரிக்கெட் பாக்குறோம், ஏய் காசு வாங்கிட்டான்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறோம், அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அந்த ஸ்டோரி அந்த என்ன மாதிரி இருக்கும்ன்றதா அந்த கண்டென்ட் அந்த விஷுவலா நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் என்ற நடக்கும் அந்த புக்கின்றது. அண்ட் இது வரைக்கும் நான் தான் உங்களை வந்து ரொம்ப நேரம் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆசை உங்களுக்குள்ள நீங்களா மாத்தி மாத்தி. சார் நீங்க ஃபர்ஸ்ட், நீங்க யார கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பாபி கிட்ட ஒரு கேள்வி இல்ல, ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேக்குறேன். பாபி, இப்ப இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, நான் ஒரு டயலாக் சொல்றேன், அதை நீங்க திருப்பி சொல்லணும், ஓகேவா? உல்டாவா? இல்ல இல்ல, நான் டயலாக் சொல்றேன், அதை நீங்க சொல்லணும். ஆடாம ஜெயிச்சோம்டா ஒரு நல்ல ஜாலியான காமெடி படம், இதுல கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி காமெடி பண்ணிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ரசிப்பீங்க, கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸுக்கு உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் சொல்லணும், ஆனால் ஜிப்ரிஷில் சொல்லணும். வெரி குட். நான் இதை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் ஜிப்ரிஷில் இதை பர்ஃபார்மன்ஸோட அப்படி பண்ணி காமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எதிர்ந்து நின்று அந்த அசால்ட்டு சேது அப்படி உள்ளிருந்து அதை வெளியில் கொண்டு வந்து அப்படி பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறீங்கிறத வந்து கர்ணா டிரான்ஸ்லேட் பண்ணுவார். மிதினாஷு ஆயினோதா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க, எல்லாரும் தியேட்டர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சீடியில் பார்த்தா கொண்டுடுவேன். மோஷினாத்தினா மோடிக்கு சீடியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வைப்பேன். ஓகே. அண்ட் ரொம்ப இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப கலாட்டாவாக ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூ உங்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, அண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி உங்களை வந்து சக்ஸஸ் மீட்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கலைஞர் டிவி சார்பாக உங்களை நாங்கள் கன்க்ராட்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக.